வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லினன் பேசுறேன். மன்னிக்கவும், இவ்வளோ தடங்கள் இருந்துச்சு. நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன்னா, February 2, 2011 தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. மோஸ்ட்லி தினமலரில் வந்த ஆர்டிக்கல் வந்து எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். என்னுடைய இது டேட் தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நான் படித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பையன் இருந்தாங்க, அவங்க வந்து திருவதாங்கூர் அப்படின்ற சமஸ்தானத்தில் இருந்தாங்க. இப்போ வந்து ஆக்சுவலி கரெக்டாக சொல்லணும்னா வந்துட்டு குற்றாலம் பக்கத்தில், அது வந்து முதல்ல கேரளாவோட சேர்ந்து இருந்துச்சு போல. அங்கே இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வைஸ் மருத்துவத்தில் வந்து ரொம்ப நிறைய இது பண்ண ஸ்டூடெண்ட் வந்து அவர்கிட்ட இருந்ததுலேயே ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக அகத்தியரை வந்து ரொம்ப பெருமையாக பாராட்டியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு வந்துட்டு ரொம்ப தலைவலி இருந்துகிட்டே இருந்துச்சான். தலைவலி இருந்துகிட்டே இருந்த உடனே இவர் வந்துட்டு இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க, எங்கெங்கேயோ மருந்து சாப்பிட்டுட்டு. அப்போ வந்துட்டு இவர் வந்து அகத்தியர் வந்து பார்த்து என்ன சொன்னார்னா, ஒரு தேரை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கு, அது குட்டியாக இருக்கும்போது உங்கள் காது வழியாக போய் மூளைக்கு போயிடுச்சு, அந்த தேரைனால் தான் உங்களுக்கு தலைவலிக்குது, நான் வந்து அதை வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டா உங்களுக்கு தலைவலி சரியாகணும். அந்த ராஜா பயந்துட்டாரோ, நம்ம செத்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகத்தியர் பற்றியோ அகத்தியரோட நாலேஜ் பற்றியோ அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால அவர் கான்ஃபிடென்ட்டாக அவரை ஒப்படைக்கிறதுக்கு இருந்தார். அப்போ அவர் வந்துட்டு சரின்னு சொல்லி போமோ, அந்த காலத்தில் பிரெயினை ஓப்பன் பண்ணாங்களா, உண்மையாகவே மண்டவோட உடைச்சாங்களா, அப்படி மூலிகைகள் இருந்துச்சான்னா நிஜமாக என்னால் ஏற்றுக்கவோ நம்புறதுக்கோ, பிகாஸ் சயின்ஸ் அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால அது ஒரு கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாகவே இருந்தது எனக்கு இது படிக்க ஆரம்பிக்கும் போது. அப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பிரெயினை வந்துட்டு ஓப்பன் பண்ணாரா, சில மூலிகைகள் வச்சு அவரோட தலையை ஓப்பன் பண்ணமோ பார்த்தா அந்த குட்டியாக போன தேரை வந்து பெருசாகி அவரோட தலையை பிடிச்சிருந்துச்சா, ஒட்டி பிடிச்சிருந்தது வந்து என்னன்னா, அவர் அந்த தேரையை எடுத்தார்னா அந்த பேஷண்ட் அந்த ராஜா வந்து இறந்து போகிறதுக்கு ஆபத்து இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ டைட்டாக அந்த நரம்புகள் பிடிச்சிருந்துச்சு, அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓப்பன்லாம் பண்ணிட்டாரு, கை வைக்க முடியாது, வச்சா பிரெயின் டெத் ஆயிரும் அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு தண்ணியை எடுத்துட்டு வந்து ஒரு பானையில் அந்த பக்கத்தில் வச்சு இப்படி சலசலப்பு சத்தம் குண்டாக்குனாராம். குண்டாக்குன உடனே அந்த தேரை வந்து டக்குன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிருச்சான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டை இனி வரைக்கும் நம்ம எல்லாருமே தேரையார் அப்படின்னு தான் சொல்கிறோம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதை, ரொம்ப காமனாக இருந்த கதை, எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்பான் நிறைய இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், தினமலர் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதை பற்றி நிறைய நீங்கள் படித்தோ தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த 2011 நான் ஒரு விஷயத்த ஒரு தடவை நான் கேட்டாலோ படித்தாலோ எனக்கு அதுக்கப்புறம் அசைப்போடும்ல மாடு, அந்த மாதிரி அது என்னோட எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும் அதை பற்றி. இப்போ ரீசெண்டாக என்னோட இதை பற்றி நான் பேசினப்ப லென் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், என்னென்னா கிறிஸ்டியானிட்டியில் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா மோசஸ் அப்படின்றவர் வந்துட்டு யாத்ராகமம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது, அதில் வந்து மோசஸ் வந்து சில மக்களை கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க நிறைய சீட்டை பண்ணாங்க, 10 தண்டனைகள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு தண்டனையை வந்து தேரிகள் வந்துட்டு அதோடைய பாய்சனை வந்து அவங்க மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு கதை, இந்த கதையை நான் சொல்லும் போது நின்று அந்த கதையை சொன்னாங்க. அப்போ நான் எங்கள் பாஸ்டரை அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னால், பெரிய ஹிஸ்ட்ரியாக தெரியாது, பட் கடவுள் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கும்போது இதில் வந்து 10 பனிஷ்மெண்ட்ஸில் ஒரு பனிஷ்மெண்ட் வந்து நிறைய வெட்டுக்கிளி அனுப்பிச்சு ஏதோ துன்பம் கொடுப்பாங்க, அப்போ தேரி அனுப்பிச்சு துன்பம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெட்டில் நான் எடுத்து படிக்கும் போதும் அது வந்துட்டு ஃப்ராகுன்னு சொல்லி போட்டிருந்ததுல எல்லாத்துலேயுமே அதோடைய உருவத்தை வந்துட்டு டாட் அதோட அது மாதிரி தான் இருந்துச்சுன்னு அதோட டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃப்ராக் அது ஜெர்மன் நாட்டு மருந்து, ஆனால் அங்கே இந்த எல்லா மெடிசன்ஸுமே ஜெர்மனியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி, ஒரு ஹனிமேன் அப்படின்றவர் தான் வந்து இன்வென்ட் பண்ணார், எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம். ஆனால் அவர் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்கள் நான் அதை ப்ராக்டிஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லாமே எனக்கு அகத்தியர் இவங்களோட இவர் இங்கே எதுவும் வந்தாரா இந்தியாவுக்குன்னு பார்த்தா அவர் ஹிஸ்ட்ரியும் அப்படி இல்லை, எதுவும் இங்கேருந்து திருடிட்டு போனாரா, யோசிச்சாரா, இல்லை இதுலேருந்து லைட்டாக எடுத்துக்கிட்டாரா, சுட்டாரா சுத்த கதை மாதிரி அப்படின்னு பார்த்தா எனக்கு அதுவும் தெரியல. பட் ஹனிமேன் அப்படிங்கிறவர் வந்து டாட், அதாவது பியூஃபோன் ஒரு மருந்து இருக்குது ஹோமியோவில், அது வந்து பாய்சன் ஆஃப் டாட், தேரியோட விஷயத்துலேருந்து தயாரிக்கிற மருந்து, தீராத தலைவலி ஃபிட்ஸ், பெண்களுக்கு வந்து மாதவிடாய் டைமில் ஃபிட்ஸ் வரும், அதுக்கு முக்கியமாக பெம்ஃபிகஸ் அப்படின்னு ஒரு நோய். நான் வந்துட்டு சோடியாசஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நிறைய வியாதிகளுக்கு வீடியோ போட்டிருக்கேன், பட் நான் நிறைய தோற்று போயிருக்கேன். பிகினிங் ஆஃப் ப்ராக்டிஸில் எனக்கு நிறைய தவறு நடந்திருக்கு, எனக்கு வந்து சரியாக பண்ண தெரிஞ்சதில்லை, எனக்கு வந்துட்டு இந்த சோடியாசஸ் கேஸே நான் வந்து தப்பு பண்ணி நான் மிஸ் பண்ண கேசஸ் கூட இருக்குது. இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தப்பறம் நான் அந்த கரெக்டான பேட்டர்ன் கரெக்டான ஷியோர் ஷட்டப் இதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் தோற்று போன ஒரு கேஸ் வந்து பெம்ஃபிகஸ் அப்படின்ற ஒரு கேஸ்.
அதாவது பெம் ஃபிகர்ஸ் அவர் வந்து நான் என் அப்பான்னு கூட சொல்லியிருக்கேன், அப்பா மாதிரி இருப்பார். ரொம்ப எனக்கு இன்னி வரைக்கும் என் மனசு ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு வருத்தம் எனக்கு ரொம்ப. இது என்னன்னா என்னால் முழுமையாக அவரை சரி பண்ண முடியல, நான் நீங்கள் அலோபத்தியில் போய் பார்த்துக்கோங்க, என்னால் சரி பண்ண முடியலன்னு சொல்லி நான் நினச்சிட்டேன்னா பெம் ஃபிகர்ஸ்க்கு எதுலேயுமே ட்ரீட்மெண்ட் இல்லை, எதுலேயுமே பண்ணவும் முடியாது. அது தொட்டால் பயங்கரமாக வரும், நீங்கள் கூகுளில் போட்டு பார்க்கலாம். PEMPHIGUS பெம் ஃபிகர்ஸ்ன்ற நோய் வந்து ஒரு கொப்பளை மாதிரியே வரும், தண்ணி தேரையோட முதுகு பார்க்க இருக்கல அப்படி இருக்கும், ரா சர்ஃபேஸ் விட்டுரும். அதுக்கு மருந்தே நான் தேடி தேடி அலைஞ்சேன், தேடி தேடி கண்டுபிடிக்கணும், அதை எப்படியா நம்ம வந்து தோத்து போயிட்டோம், அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பாய்சன் ஆஃப் தாட் அதுலேருந்து எடுக்கிற மெடிசன் கொடுத்து பெம் ஃபிகர்ஸை கியூர் பண்ணிடலாம், கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹனிமன் அவர் கண்டுபிடிச்சதுல வந்து ஒரு பெரிய அந்த மருந்தை பற்றி ஒரு லிட்ரேச்சர் படித்தேன். அதில் அவர் வந்து தீராத தலைவலிக்கு பயங்கரமான ஃபிட்ஸ், பிரெயின் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுக்குனாலும் இதோட விஷயத்துலேருந்து எடுத்த மருந்து வச்சு க்யூர் பண்ணியிருக்காரு. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, மோஸ்ட்லி 1-ஆம் 2-ஆம் நூற்றாண்டில் அவங்க வாழ்ந்தப்ப இது கதையாக மாறி மாறி மருவி வந்துச்சோ, தலையில் என்ன தலைவலினாலும் என்ன தீராத ஃபிட்ஸ்னாலும் இந்த தீரோட விஷயத்தை வச்சு தான் ஒரு வேளை அகத்தியர் அந்த இது குணம் பண்ணியிருப்பாரோ, இல்லை அது உண்மையாக ஓப்பன் தான் பண்ணாரா, ஓப்பன் பண்ணி தான் இதை கொடுத்தாரா, இல்லை நம்ம குறிப்புகளாக விட்டு போவாங்க. நான் நிறைய சொல்லியிருக்கேன் முன்னோர்கள் நம்ம மருத மரம் புன்னை மரம் நிறைய குறிப்புகள் விட்டுட்டு போனாங்க, அது இன்னைக்கு வந்து மருந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இதை குறிப்பாக விட்டு போனாங்களா, இதில் யார் சாத்தான் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் போகிக்கும் இதுக்கும் பழையன கழிதல் சொல்லி இந்த ஓலைச்சுவடிகளை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டாங்களே அந்த நம்ம முன்னோர்கள், அவங்க தான் நம்மளுடைய பெரிய பெரிய ட்ரெஷர்ஸ், நம்மளுடைய சொத்துக்கள்லாம் அழித்த சாத்தான்களா, இல்லை இந்த தேரி தான் சாத்தானா, கிறிஸ்டியானிட்டி படி தேரை சாத்தான்னு சொல்கிறாங்க, இல்லை இந்த தேரியோடைய மருத்துவ குணங்களை நம்ம கிட்டேருந்து மறைஞ்சிச்சா, இது இவ்வளோ மருத்துவ சக்தி இருக்குன்ட்டுன்னு இந்த குறிப்பை எடுத்து தான் ஹனிமன் கண்டுபிடிச்சாரான்னு எனக்கு தெரியல. பட் எல்லாமே நம்மளுக்கு ஒரு குறிப்பாக விட்டுட்டு போயிருக்காங்க, அதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெம்ஃபிகஸ்ன்ற நோய் வந்து முழுமையாக குணமாகிறதுக்கு எதுலேயுமே மருந்து இல்லை, இந்த மருந்து தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இதுதான் நம்ம தாத்தா பாட்டியில் அது எச்சிப்பட்டா கொப்பளிச்சிடும் புண்ணு வந்துடும், வாய் சுற்றி ஹெர்பஸ்னு ஒரு நோய் வரும், அது கூட பல்லி யூரின் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, நான் யூரின் போனதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பேன். இது எல்லாமே குறிப்புகளாக இருந்தது, நம்மளுக்கு புரியாமல் வச்சுட்டு போயிட்டாங்களோ, இதை நம்மளோட தலைமுறை யூஸ் பண்ணணுமோ அப்படின்றது தான். நான் எங்கே தோற்று போகிறேனோ அங்கே நான் வந்து ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றது எனக்கு எனக்கு உண்மையாகவே சொல்லணுன்னா ஐ தேங்க் காட், இந்த நேரத்தில் நான் அந்த பேஷண்ட் சரி பண்ண முடியல, நான் தோற்று போனேன், அதுக்கான மருந்துகளை தேடி அலைஞ்சேன், அதுக்கு ஹோமியோபதியில் என்ன மருந்து இருக்குது, எப்படி இன்னொரு பேஷண்ட் அப்படி இழந்துடக்கூடாது, அதை கரெக்டாக சரி பண்ணணும், கண்டுபிடிக்கணும். லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு வரும், இது ரேர் டிசீஸ், இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூட போகிறதில்ல, அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் நானே பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த தேரியாருன்ற இந்த கதையும் இந்த கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற இந்த கதையும் எல்லா மதத்துலேயும் வந்து தேரியை சுற்றி வந்திருக்கு, அதோடைய மருத்துவ குணத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்காமல் போயிடக்கூடாது. ரொம்ப முக்கியமாக பிரெயினில் வர ஃபிட்ஸு, பீரியட்ஸ் டைமில் ப்ரெக்னென்சியில், அண்ட் ரொம்ப முக்கியம் மார்பக புற்றுநோய்க்கு அது ஃபர்தராக வளராமையும் பரவாமையும் அதோடைய இதை அப்படியே ஸ்டாப் பண்ண நாங்கள் இந்த பியூஃபோ ஹோமியோவில் மெடிசனாக கொடுப்போம். எனி பிரெஸ்ட் கேன்சர் அது மார்பகத்தில் வந்துச்சு, அது ரொம்ப முத்திருச்சு, இனிமேல் காப்பாற்ற முடியாது, கீமோ ஒர்க் ஆகலாம், ரேடியோ ஒர்க் ஆகலாம்.